ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்எல்சி இந்தியா நிறுவனத்தில் வந்து அப்ரண்டிஸ்ஷிப் ஜாபுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இது வந்து எக்ஸ் அப்ரண்டிஸ், ஆல்ரெடி ஐடி கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு உண்டான அப்ரண்டிஸ். ஐடிஐ ப்ளஸ் யாருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, பிகாம் முடித்தவங்க, ஓகேங்களா, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு, பிசிஏ பிபிஏ முடித்தவங்களுக்கும் வந்து இதில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன ட்ராட், ஐடியில் வந்து என்னென்ன ட்ராட் முடித்தவங்களுக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குது, ஓகேங்களா, குவாலிஃபிகேஷன் என்ன வேணும், ட்ரைனிங் பீரியடு எத்தனை வருஷம், ஸ்டைஃபண்ட் எவ்வளோ தர்றாங்கங்கிறத வந்து நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து ஏஜ் எப்படி, ஏஜ் எவ்வளோ இருக்கணும், எப்படி அப்ளை பண்ணுறது, ஓகேங்களா, அதெல்லாம் வந்து பார்ப்போம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஃபஸ்ட்டு வந்து இப்போ வந்து வேகன்சி எவ்வளோ இருக்குது, எந்தெந்த கேட்டகரிக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ட்ராட் வந்து பிரிவு வந்து ஃபிட்டரில் வந்து 90 வேகன்சி இருக்குது, ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து டர்னரில் வந்து 35 வேகன்சி இருக்குது. மோட்டார் மெக்கானிக் எம்எம்பியில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 95 வேகன்சி இருக்குது. எலக்ட்ரீஷியன் பார்த்தீங்கன்னா வந்து 90 வேகன்சி இருக்குது. ஒயர்மேனுக்கும் வந்து 90 வேகன்சி இருக்குது. மெக்கானிக் டீசல் மெக்கானிக் பார்த்தீங்க அப்படின்னா 5 வேகன்சி இருக்குது. மெக்கானிக் வந்து டிராக்டர் அவங்களுக்கு வந்து 5 வேகன்சி இருக்குது. கார்பெண்டருக்கு பார்த்தீங்கன்னா வந்து 5 வேகன்சி இருக்குது. ப்ளம்பருக்கும் 5 வேகன்சி இருக்குது. ஸ்டெனோகிராஃபருக்கு வந்து 15 வேகன்சி இருக்குது. வெல்டருக்கு வந்து 90 வேகன்சி இருக்குது. பாஸ் ஆகுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து 30 வேகன்சி இருக்குது. அக்கௌண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 40 வேகன்சி இருக்குது. நெக்ஸ்ட் வந்து டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அவங்களுக்கு வந்து 40 வேகன்சி இருக்குது. அசிஸ்டன்ட் ஹெச்ஆருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 40 வேகன்சி இருக்குது. ஓகேங்களா? இது ஒவ்வொருத்துக்கும் என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வந்து வா எண்ணு இருக்குங்களா, வரிசை எண், இதிலேருந்து 1 to 12 வரையும் இருக்குங்க இல்லையா, இதுக்கெல்லாம் வந்து ஐடி முடிச்சிருக்கணும். ஓகேங்களா? ஐடியில் என்ன முடிச்சிருக்கணும் அப்படின்னா வந்து என்சிவிடி இல்லைனா டிஜிஇடி அந்த இதில் வந்து நீங்கள் வந்து என்டிசி சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்களே, நேஷனல் ட்ராட் சர்டிஃபிகேட், இல்லைனா என்சிவிடி எஸ்சிவிடி இதெல்லாம் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வந்து வச்சுருக்கணும். ஓகேங்களா? எதில் அப்படின்னா இங்கே சொல்லியிருக்காங்க இல்லையா, ஃபிட்டர், டர்னர், மோட்டர் மெக்கானிக், எலக்ட்ரீஷியன், ஒயர்மேன், ஓகேங்களா, இந்த ட்ராட்லலாம் வந்து நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வந்து வச்சுருக்கணும். அதை தான் வந்து சொல்கிறாங்க, பாஸ் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எத்தனை வருஷம் வந்து ட்ரைனிங் அப்படின்னா 12 மாதம், 1 இயர் தான் ட்ரைனிங். இவங்களுக்கெல்லாம் ஸ்டைஃபன் பார்த்தீங்க அப்படின்னா 1019 ரூபா பர் மந்த், சீரியல் நம்பர் 1 to 11 வரையும், வெல்டர் வரையும். ஓகேங்களா? ஃபிட்டர்லேருந்து வெல்டர் வரையும் வந்து 1019 ரூபா பர் மந்த் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டைஃபன். இந்த பாஸ் அவுட் ட்ராடுக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 8766 ரூபா பர் மந்த் வந்து தர்றாங்க. நெக்ஸ்ட் வந்து அக்கௌண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னா, எந்த இயரில் பிகாம் வந்து நீங்கள் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். இதில் எந்த வருஷத்தில் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா 2019, 2020, 2021. ஓகேங்களா? இந்த 3 வருஷத்தில் பாஸ் பண்ணவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணுறதுக்கு உண்டான எலிஜிபிலிட்டி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், இவங்க வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லைனா பிசிஏ வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா 2019, 2020, 2021 இந்த கடந்த 3 வருஷத்தில் வந்து பாஸ் பண்ணவங்களா பாஸ் அவுட் கேண்டிடேட்டாக இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து அசிஸ்டன்ட் ஹெச்ஆர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவங்க வந்து பிபிஏ வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா 2019, 2020, 2021 இந்த லாஸ்ட்டு 3 இயர்ஸில் வந்து பாஸ் அவுட் ஆகியிருக்கணும். ஓகேங்களா? இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா 1 இயர் தான் வந்து ட்ரைனிங் தர்றாங்க. இவங்களுக்கு ஸ்டைஃபண்ட் எவ்வளோ தர்றாங்க அப்படின்னா 12524 ரூபா பர் மந்த். ஓகேங்களா? சீரியல் நம்பர் 13 to 15 ஓகேங்களா, இதுவரையும் இருக்கவங்களுக்கு. ஏஜ் ஏஜ் வந்து கிரிட்டீரியா எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, வயது வரும்போது வந்து 1/10/2021 அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 14 வயசு வந்து பூர்த்தி அடைந்திருக்க வேணும்னு சொல்கிறாங்க. அதற்கு முன் இப்போ ஆல்ரெடி வந்து இந்த அப்ரண்டிஸ்ஷிப் பண்ணவங்க வந்து எலிஜிபிள் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாவட்டத்தில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான், தமிழ்நாடு பாண்டிச்சேரியில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் வந்து எலிஜிபிள் அப்ளை பண்ணுறது. விண்ணப்பிக்கும் முறை எப்படி, ஹவு டு அப்ளை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து 16/8/2021 காலைல 10 மணியிலேருந்து 25/8/2021 அன்னைக்கு மாலை 5 மணி, சாயந்தரம் 5 மணி வரைக்கும் www.nlcindia.in அப்படிங்கிற அவங்களோட வெப்சைட்டில் போயிட்டு ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும். ஓகேங்களா? பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அதில் வந்து கையெழுத்து போட்டுட்டு ஐடிஏ, அப்புறம் வந்து 12th, 10th மார்க்ஷீட்டு அதெல்லாம் நீங்கள் என்னென்ன வச்சுருக்கீங்களோ அந்த சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஜாதி சான்றிதழ், ஓகேங்களா, ஐடிஐ சர்டிஃபிகேட்டு, நீங்கள் வந்து முன்னாள் இராணுவத்தினரோட வாரிசாக இருந்தீங்கன்னா அதுக்குண்டான சர்டிஃபிகேட்டு, பிடபிள்யூடி கேண்டிடேட் இருந்தீங்கன்னா அதுக்குண்டான சர்டிஃபிகேட், எல்லாமே வச்சு என்னென்ன இதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வச்சுட்டு 30/8/2021 ஓகேங்களா, இந்த டேட்டு சாயந்தரம் 5 மணிக்குள்ளே வந்து
தபால் மூலமாக இல்லைனா வந்து கீழ்கண்ட முகவரியில் வந்து அலுவலகத்தில் வந்து கலெக்ஷன் பாக்ஸ் ஒன்று வந்து வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? எங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பொது மேலாளர் கற்றல் மேம்பாட்டு மையம், என்எல்சி இந்தியா நிறுவனம், வட்டம் 20, நெய்வேலி 60 78 03. ஓகேங்களா? இந்த முகவரிக்கு வந்து நீங்கள் வந்து போஸ்ட்டில் அனுப்பிச்சிட்டாலும் சரி, நீங்கள் நேரில் போயிட்டு அங்கே கலெக்ஷன் பாக்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அங்கே நீங்கள் போட்டுட்டாலும் சரி, அந்த டேட்டுக்குள்ளே வந்து அவங்களுக்கு வந்து போயிடும். அதை தான் வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வர யாரெல்லாம் கூப்பிட்றாங்களோ அவங்களுக்கு வந்து என்எல்சி இந்தியா .in அப்படிங்கிற வெப்சைட்டில் வந்துட்டு 7/9/2021 அன்றைக்கி வந்து லிஸ்ட்டு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? நேம் லிஸ்ட்டு என்றைக்கு வந்து உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 13/9/2021 வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்ச உடனே ஃபைனலாக யாரெல்லாம் செலக்ட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் வந்து 27/9/2021 அன்றைக்கி வந்து அதே அவங்களோட வெப்சைட்டில் வந்து ஃபைனல் லிஸ்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா வந்து எந்த ஒரு லெட்டரும் வந்து உங்களுக்கு வீட்டுக்கெலாம் அனுப்ப மாட்டாங்க. நீங்கள் இந்த வெப்சைட்டில் போய் தான் தெரிஞ்சுக்கணும். அதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட்டு பார்த்துங்க. வீட்டுக்கு லெட்ரு வரலன்னு இருக்காதிங்க. அவங்களோட வெப்சைட்டில் போய்ட்டு உங்களோட பேர் இருக்கான்னு பார்த்துக்கணும். அவ்வளோதான், வேறு எதுவுமே பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து என்எல்சி இந்தியா. ஓகேங்களா? அந்த இதுக்கு வந்து வீடு மற்றும் நிலம் வழங்கியவர்கள் கவனித்திருக்குன்னு சொல்கிறாங்க. 1977 வந்து என்எல்சிக்கு வந்து நிலம் வீடு யாரெல்லாம் கொடுத்துருக்காங்களோ, ஓகேங்களா, அவங்க வந்து இந்த இதில் வந்து ட்ரைனிங்கில் சேரணும்னா அவங்களுக்கு வந்து தனி இடஒதுக்கீடு வந்து கொடுக்குறாங்க. இந்த இடஒதுக்கீட்டில் வந்து பயிற்சி சேரணும் அப்படின்னா அவங்கள வந்து அவங்களுக்கு வந்து தனியாக வந்து ஒரு இது இருக்குது இல்லையா, அந்த இதெல்லாம் வந்து அவங்க வந்து கொடுக்கணும். ஓகேங்களா? கல்வித்தகுதி சான்றிதழ் நகல்களுடன் விண்ணப்பங்களை 30/8/2021 மாலை 5 மணிக்குள் வேலை நாட்களில் மட்டும் நில எடுப்புத்துறை அலுவலகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து மற்றும் பிற தகவல்கள்னு சொல்கிறாங்க. டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், அசிஸ்டன்ட் ஹெச்ஆர் அண்ட் அக்கௌண்டன்ட் அப்ரண்டிஸிப் பயிற்சி விண்ணப்பிப்பவர்கள் விண்ணப்பத்துடன் +2 பெற்ற மதிப்பெண் சான்றிதழ் நகல் மற்றும் டிகிரி சர்டிஃபிகேட் நகல் ஆகியவற்றை விண்ணப்பத்துடன் அவசியம் இணைத்து அனுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐடிஐ பயிற்சி முடித்த பயிற்சியாளர்கள் விண்ணப்பத்துடன் ஐடிஐயின் மதிப்பெண் சான்றிதழ் நகல் மற்றும் பிஎன்டிசின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்டிசி சர்டிஃபிகேட், நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட், அதையும் வந்து ஒரு செட்டு வந்து நீங்கள் வந்து அனுப்பணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதிலேயே வச்சு ஒரு ஜெராக்ஸ் வந்து பின் பண்ணிடுங்க. பிசி எம்பிசி இவங்கெல்லாம் வந்து ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து வாங்கணும். ஓகேங்களா? நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்து பேக்வேர்டு கிளாஸ்லேயே இல்லை மோஸ்ட் பேக்வேர்டு கிளாஸ்லேயே இருக்கீங்க அப்படின்னா வந்து அதுக்கு ஓபிசி சர்டிஃபிகேட்னு ஒன்று இருக்கும். அது நீங்கள் அப்ளை பண்ணி அதை வச்சு தான் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். பிசி எம்பிசி சர்டிஃபிகேட் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா வந்து அது வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நீங்கள் அப்ரண்டிஸ் பண்ணீங்கன்னா எந்த நிரந்தர பர்மனெண்ட் ஜாப்லாம் நாங்கள் வந்து தரமாட்டோம், உத்தரவாதம் கிடையாது அப்படிங்கிறதையும் வந்து சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட் வந்து வெளியூர்லேருந்து வர்ற பயிற்சியாளர்களுக்கு வந்து விடுதி வசதியானது இருப்பில் உள்ள வீடுகளின் காலியிடங்களுக்கு ஏற்ப என்எல்சியின் நிபந்தனைகளுக்கு உட்பட்டு வழங்கப்படும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. வெளியூர்லேருந்து வந்து அப்ரண்டிஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து அவங்கள வீடு இருக்கிறத பொறுத்து தான் நாங்கள் வந்து தருவோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா?